ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ்ட்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேப்பர்ல க்ரோ பப்பட் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா க்ரோவோட நம்ம பார்ட்ஸ் வந்து தனித்தனியாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு A4 பிளாக் ஷீட்டில் வந்து க்ரோ சர்க்கிள் அப்படியே வச்சுட்டு ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸு. இந்த ரெண்டு சர்க்கிளும் வரைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் க்ராஸாக நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து அதோட பீக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு செஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட டெய்ல் வரைகிறதுக்கு இன்னொரு எண்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பெருசாக மெஷர்மெண்ட்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து இந்த சைஸ் வந்து கரெக்டாக இந்த சர்க்கிளுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கு பிறகு இதை நான் கட் பண்ணிக்கிறேன் சிசரை யூஸ் பண்ணி. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட ஐஸு. ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் ரெட் கலர் ஷீட்டில் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ வரைஞ்சது பிறகு அதையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ என்னோட ரெண்டு ஐஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரோவோட விங்ஸு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் பிளாக் கலரில் எடுத்து ஹாஃபாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹாஃபாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஷேப் கொடுத்து கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ரெண்டு விங்ஸ் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணது பிறகு விங்ஸோட ஷேப் வந்து வரைஞ்சிட்றேன். வரைஞ்சது பிறகு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். ஸோ விங்ஸோட ஷேப் வந்து நான் வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிசரை யூஸ் பண்ணி இதை மெதுவாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஒவ்வொரு பெண்ட்லலாம் கரெக்டான ஷேப் வரணும். ஸோ பொறுமையாகவே கட் பண்ணிக்கலாம். விங்ஸோட ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஷேப் கொடுக்கறதுக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா சும்மா குட்டி குட்டியாக கேப் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கேப் விட்டு கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, இல்லைனா நம்மளோட விங்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஷேப் கொடுக்கறதுக்காக பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஆக்சுவல் விங்ஸ் மாதிரியே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரோவோட நம்ம பாடி ப்ளஸ் ஃபேஸு அதோட டெய்ல் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிள் நம்ம வரைஞ்சதை ஹாஃபாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸை வந்து ஜஸ்ட் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் சைடு இன்னொரு சர்க்கிள் சின்னதாக வரைஞ்சிருந்தோம். ஸோ அதையும் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண மாட்டேன், ஏன்னா இதுக்கு சென்டர்லேயே நம்ம பீக்கும் அசம்பிள் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஸ்டிக் பண்ணது பிறகு சென்டரில் வச்சு நம்ம பீக் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து முதல் நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குமான்னு. அதுக்கப்புறம் க்ளூ யூஸ் பண்ணி அதையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பாதி க்ரோ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட டெய்ல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ரெக்டாங்கிள் ஷேப்பை அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு க்ராஸாக இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதான் க்ளூ யூஸ் பண்ணி. க்ரோவோட டெய்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிக் பண்ணது பிறகு டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா கர்வ் ஷேப்பில் கட் பண்ணுறேன் சிசரை யூஸ் பண்ணி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் க்ரோவோட டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணது பிறகு திருப்பியும் வந்து சின்ன சின்னதாக கேப் விட்டு கட் பண்ணிக்கிறேன். க்ரோவோட டெய்ல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணது பிறகு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட ஐஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃபேஸில். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி டெட் எண்டில் பென்சிலை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சம் ரோல் பண்ணது பிறகு பென்சிலை எடுத்துடலாம். எடுத்தது பிறகு இந்த மாதிரி நம்ம கையால் டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணது பிறகு வந்து இதை கட் பண்ணிட்டு இதை க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணது பிறகு நல்லா ரோல் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணது பிறகு ரெண்டு எண்டும் பார்த்தீங்கன்னா க்ராஸாக இருக்கிற மாதிரி ரெண்டு எண்ட்லேயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த க்ராஸாக இருக்கிறது ஈக்குவல் சைஸில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரோவோட விங்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த விங்ஸை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி சென்டரில் நான் வச்சு பார்க்குறேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணது பிறகு நான் அப்படியே அதில் ஸ்டிக் பண்ணிடுறேன்.
க்ளூ அப்ளை பண்ணது பிறகு நம்ம அப்படியே எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோமோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணது பிறகு அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது இது கரெக்டாக வரும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த சைடும் நான் ஃபோல்ட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபேஸில் நான் ஐஸ் வந்து ஸ்டிக் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சூப்பராக நம்மளோட க்ரோ வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹோல்டரை வந்து நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் நான் பேஸ்ட் பண்ணாமல் இருந்தேன் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஹோல்டரை ஸ்டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெட் எண்டில் மட்டும் அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிளாக் கலர் ஷீட் வந்து நான் திருப்பி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஹோல்டரோட கொஞ்சம் லென்த்தியாக தான் கட் பண்ணேன். அதை கட் பண்ணது பிறகு அது கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கணும், அப்போ தான் அது மூவ் பண்ண முடியும். ஸோ அதை நான் சைஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து டெட் எண்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். டாப் டு பாட்டம் நல்லா ஸ்டிக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து நம்மளோட ஹோல்டரில் இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கு பிறகு டெட் எண்ட் வரையும் விட்டுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். விங்ஸுக்கும் இதுக்கும் உள்ள சைஸை செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பென்சிலை யூஸ் பண்ணி ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நம்ம கட் பண்ண போகிறோம், ஃபுல்லாக கிடையாது, ஜஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸில் கட் பண்ணும். ஸோ சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைட்ஸில் ரெண்டு எண்ட்லேயும் கட் பண்ணது பிறகு நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஃப்ளாப் பண்ண போகிறோம் விங்ஸை. ஃபைனலாக இதை கட் பண்ணது பிறகு ஹோல்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணது பிறகு டெட் எண்ட் வரையும் இதை கொண்டு போயிடலாம். அப்போ தான் நம்ம கீழே கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஷேக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டெட் எண்டில் அந்த விங்ஸோடு இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ஃப்ளாப் கரெக்டாக ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி ரெண்டு சைடுமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ வச்சு ரெண்டு சைடும் ஸ்டிக் பண்ணது பிறகு நம்மளோட க்ரோ பப்பட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டிக் பண்ணது பிறகு உடனே நம்ம வேகமாக ஷேக் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக பண்ணி பார்த்துக்கிறேன் அது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கலாம் ட்ரை ஆகிறதுக்கு. ஃபைனலாக நம்மளோட சூப்பரான க்ரோ பப்பட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.